அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, திட்டக்குழு நிதி ஆயோக், இது வந்து குரூப் டூ எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் சமூக அறிவியலில் கேட்பாங்க இல்லையா, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் இருக்கிற முக்கியமான பகுதிகள் எல்லாம் பார்க்கலாம். இப்போதான் எங்கள் சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திட்டக்குழு எப்போ உருவாக்குனாங்கன்னா, 1950 மார்ச் 15 திட்டக்குழு அமைக்கப்பட்டது. இந்த குழு இந்தியாவின் எதிர்கால குறிக்கோள்களை 5 ஆண்டுக்கு 1 முறை தீர்மானிக்கும் வகையில் விரிவான திட்டத்தை உருவாக்கும். இந்திய பிரதமர் திட்டக்குழுவின் தலைவர். திட்டக்குழுவின் தலைவர் யார்னா இந்திய பிரதமர். துணைத் தலைவர் ஒருவர் நியமிக்கப்படுவார். இவரே குழுவின் உண்மையான நிர்வாக தலைவர் ஆவார். அவரே 5 ஆண்டு திட்ட வரைவு அறிக்கையை உருவாக்குவதற்கும் அதை அமைச்சரவையில் சமர்ப்பிக்கும் பொறுப்புடையவர் ஆவர். இவர் கேபினேட்டினால் நியமிக்கப்படுகிறார். ஆனால் இவர் கேபினேட்டில் உறுப்பினர் இல்லை. அதன் கூட்டங்களில் வாக்குரிமை ஏதுமின்றி இவர் கலந்து கொள்ளலாம். திட்ட அமைச்சருக்கும் நிதி அமைச்சருக்கும் தம் பதவி வழி உறுப்பினர்களாக நியமிக்கப்படுகின்றனர். மற்ற சில அமைச்சர்கள் பகுதி நேர உறுப்பினர்களாக நியமிக்கப்படுகின்றனர். பாருங்கள், நிதி ஆயோக் இது ஒரு கொள்கை குழு அப்படின்னு சொல்கிறாங்க. மத்திய அரசு 64 ஆண்டுகளாக செயல்பாட்டில் இருந்து வந்த திட்டக்குழுவிற்கு நிதி ஆயோக் என்ற பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. NITI என்பதன் பொருள் நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்தியா. இவ்வமைப்பு செயல்பாட்டில் இருந்து வரும் திட்டக்குழுவின் மறு சீரமைப்பதற்கான முதற்படியாகும். இதோடய அமைப்பு, இதோடய தலைவர் யாருன்னா பிரதமர். ஆட்சி மன்றம் வந்தது அனைத்து மாநிலங்களின் முதல்வர்கள் யூனியன் பிரதேச ஆளுநர்கள் தான் வந்து ஆட்சி மன்றத்தில் இருப்பாங்க. பிராந்திய சபைகள் அப்படின்னா அனைத்து மாநிலங்களின் முதல்வர்கள் யூனியன் பிரதேச ஆளுநர்கள். முழு நேர உறுப்பினர்கள் இருப்பாங்க, பகுதி நேர உறுப்பினர்கள் இருப்பாங்க. செயலாக்கம்னா தேவைப்பட்டால் அமைத்து கொள்ளலாம் சொல்லியிருக்காங்க. முதல் துணைத் தலைவர் யாருன்னா ராஜ்குமார். இதோடைய நோக்கம் என்ன பார்க்கலாம், தேசிய மேம்பாட்டிற்கான முன்னுரிமை அளித்தல், ஒன்றுபட்டு தொலைநோக்கினை உருவாக்குதல், ஒருங்கிணைந்த கூட்டாட்சி தத்துவத்தினை உருவாக்குதல், கிராமப்புறங்கள் வரை அரசாங்க திட்டங்கள் மற்றும் மேம்பாட்டு நடவடிக்கைகளை சென்றடையும் அளவில் செயல்பாட்டு வழிமுறைகளை வகுத்தல், தொழில்நுட்ப மேம்பாட்டின் மீது அதிக கவனம் செலுத்துதல். இதுலேருந்து என்னென்ன செயல்பாடுகள், முக்கிய செயல்பாடுகள் பார்க்கலாம். இந்திய அமைப்பு அரசனுடைய சிந்தனை களஞ்சியமாக செயல்படும். அரசாங்க கொள்கைகளை வகுப்பதிலும் மற்றும் அக்கொள்கையின் சிறப்பான செயல்பாட்டிற்காகவும் வழிவகை செய்யப்படும். மத்திய மற்றும் மாநில அரசுகள் தங்களது கொள்கைகளை வடிவமைப்பதற்கு தேவைப்படும் அறிவு சார்ந்த மற்றும் தொழில்நுட்ப அறிவுரைகள் வழங்கும் நிறுவனம் ஆகும். புதிய கொள்கை முடிவுகளை செயலாக்கத்திற்கு கொண்டு வருவது, உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு பொருளாதார வர்த்தக திட்டங்கள் அமைப்பது இதன் செயல்பாடாகும். உள்நாட்டிலோ அல்லது வெளிநாட்டிலோ செயல்பட்டு கொண்டிருக்கும் சிறந்த ஆட்சி முறைகளை நாடு முழுவதும் செயல்படுத்துவது, குறிப்பிட்ட பிரச்சினை சார்ந்த விஷயங்களை தீர்வளித்து இவ்வமைப்பின் முக்கிய அம்சமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து தேசிய வளர்ச்சி குழு. இதோட உருவாக்கம் எப்படின்னா, தேசிய வளர்ச்சி குழுவானது 1952 ஆகஸ்ட் 6 இந்திய அரசாங்கத்தால் ஒரு நிர்வாக ஆணையின் மூலம் கொண்டு வரப்பட்டது. தேசிய வளர்ச்சி குழுவின் அவசியமானதும் முதல் 5 ஆண்டு திட்ட வரைவில் பரிந்துரைக்கப்பட்டிருந்தது. திட்டக்குழுவின் போலவே தேசிய வளர்ச்சியும் குழுவானது அரசியலமைப்பு அந்தஸ்து பெறாத அமைப்பு தான், வந்து நான் கான்ஸ்டிடியூஷனல், பாராளுமன்ற சட்டம் மூலம் கொண்டு வரப்பட்ட அமைப்பு அது சொல்லியிருக்காங்க. ரெண்டு வகையாக இருக்குது. இதோட அமைப்பு வந்து தலைவர் வந்து பிரதமர், உறுப்பினர்கள் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா அனைத்து மத்திய கேபினெட் அமைச்சர்கள், அனைத்து மாநிலங்களின் முதலமைச்சர்கள், அனைத்து யூனியன் பிரதேசங்களின் நிர்வாகிகள் மற்றும் முதலமைச்சர்கள், திட்டக்குழு உறுப்பினர்கள், இவங்க இருப்பாங்க இதனோட உறுப்பினர்களாக. திட்டக்குழுவின் செயலாளரோ அல்லது தேசிய வளர்ச்சி குழுவின் செயலாளராகவும் செயல்படுகிறார். தேசிய வளர்ச்சி குழு தன்னுடைய நிர்வாகம் மற்றும் மற்ற உதவிகளுக்காக திட்டக்குழுவையே சார்ந்து உள்ளது.
இதோட குறிக்கோள்கள் பார்க்கலாம். திட்டங்கள் செயல்படுத்துவதில் மாநிலங்களின் ஒத்துழைப்பை பெறுதல், திட்டத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் நாட்டின் வளங்களையும் முயற்சிகளையும் ஒன்றுபடுத்துதல், பொதுவான பொருளாதார கொள்கைகளை உருவாக்குதல், நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் சமமான விரைவான வளர்ச்சியை உறுதிப்படுத்துதல் இது முக்கியமான குறிக்கோளாகும். இதோட பணிகள் பார்க்கலாம். தேசிய திட்டத்தை உருவாக்குவது தேவையான வழிகாட்டல்கள் வழியாகும். திட்டக்குழுவில் உருவாக்கப்படும் தேசிய திட்டத்தை கவனித்து கொண்டு ஆராய்ந்தால் திட்டங்கள் செயல்படுத்த தேவையான வளங்கள் குறித்து ஆராய்தல் மற்றும் அவ்வளங்களை சரியாக பயன்படுத்த அறிவுரைகளை வழங்குதல், இந்த மாதிரி இருக்குது. நாலாவது பாயிண்ட் பாருங்கள், தேசிய முன்னேற்றத்திற்கு பாதிக்கும் மற்றும் சமூக மற்றும் பொருளாதார கொள்கை கருத்தில் கொள்ளுதல், ஒவ்வொரு காலகட்டத்திலும் திட்ட செயல்பாடுகளை கண்காணித்தல், தேசிய திட்டத்தில் கூறப்படும் நோக்கங்கள் இலக்குகளை அடைய எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் பரிந்துரைத்தல், திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கும் முறை, ஒரு திட்டம் இருக்குன்னா அது எப்படின்னா ஒப்புதல் அளிக்கிறாங்கன்னா, உருவாக்கப்பட்ட ஐந்தாண்டு திட்டமானது முதலில் மத்திய கேபினெட் முன் சமர்ப்பிக்கப்படுகிறது, மேலே இருக்காங்க இல்லையா அவங்கக்கிட்ட மத்திய கேபினெட் கிட்ட கொடுக்குறாங்க. அடுத்து பிறகு தேசிய வளர்ச்சி குழுவின் ஒப்புதல் அனுப்பப்படுகிறது, வளர்ச்சி குழு கிட்ட ஒப்புதலுக்காக அனுப்புகிறாங்க. இறுதியாக பாராளுமன்றத்தில் வைக்கப்பட்ட ஐந்தாண்டு திட்டத்திற்கு அதில் தான் இருக்குது ஒப்புதல் கொடுத்தாங்களா இல்லையான்னு பார்த்துக்கலாம். அடுத்து இதோட தன்மைகள் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், அரசாங்க பட்ஜெட்டு அதிகாரப்பூர்வமான ஐந்தாண்டு திட்டங்கள் வெளியிடப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. தேசிய வளர்ச்சி குழுவின் சிறப்பு தன்மைகள், ஐந்தாண்டு திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்குவதில் பாராளுமன்றத்திற்கும் அடுத்த நிலையில் தேசிய வளர்ச்சி குழு அதிகாரம் பெற்றுள்ளது, எனினும் இது திட்டக்குழுவிற்கு அறிவுரைகளை மட்டுமே வழங்க இயலும், மேலும் இதன் பரிந்துரைகள் திட்டக்குழுவின் முடிவுகளை கட்டுப்படுத்தும். தேசிய வளர்ச்சி குழுவானது மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு தனது பரிந்துரை வழங்குகிறது, வருடத்திற்கும் குறைந்து இருமுறை எனும் தேசிய வளர்ச்சி குழு கூடுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கில் இருக்கிற எல்லா இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸுமே நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். இதே போல் அடுத்த சோஷியல் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.